இறைவனை பிரார்த்தித்து கொண்டவனாக ரமதானுடைய மாதத்தினுடைய சிறப்புக்கள் ரமதானுடைய மாதத்தினுடைய நலவுகள் எம்மாத்திரமோ இருக்கிறது அவைகளை பற்றியெல்லாம் நாங்கள் படித்தும் அறிந்தும் வைத்திருக்கின்றோம் அவைகளை எல்லாம் அடைந்து கொள்வதற்கும் அல்லாஹ் துணை புரிவானாக ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் அதனை பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் அதனை திட்டமிட்டு முறையாக செயல்படுத்தி அதனுடைய பலாபலன்களை அடைந்து கொள்ளாதவர்களை பற்றியும் செல்லம் வாஹு அலிவசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது திட்டமிட வேண்டும் ரமவான் எங்களை விட்டும் பிரியாவிடை பெற்று போகும் பொழுது நான் எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் வீட்டுக்கு வந்தோர் விருந்தாளி எங்களுடைய வீட்டை விட்டு பிரியாவிடை பெற்று போகும் பொழுது அவர் எவ்வளவு சந்தோஷமாக போக வேண்டும் அவர் எங்களுக்கு என்ன சொல்லிவிட்டு போக வேண்டும் அவர் எங்களை கொண்டு திருப்தி அடைந்த நிலையில் போக வேண்டும் என்று சொல்லி ஒரு விருந்தாளியை உபசரிக்கக்கூடியவர் ஆசைப்படுவது போன்று எங்களை சந்தித்திருக்கக்கூடிய நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த ரமலான் எங்களை விட்டும் பெற்று போகும் பொழுது நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்திருக்க வேண்டும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வியாபார வர்த்தக வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கிறது வர வேண்டும் என்பதை நாங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்ற கருத்தை சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் முன்கூட்டியே எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள் இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுடைய பிரபல்லியமான ஒரு ஹதீஸ் சல்லல்லாஹு அலிவாசல்லம் அவர்கள் மிம்பரின் மீது ஏறும் பொழுது மதீனா முனவராவுடைய மிம்பர் அந்த பள்ளியிலே ஒரு ரக்காத்து தொழுதால் ஆயிரம் ரக்காத்துக்கள் தொழுத நன்மை கிடைக்கும் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்களும் அங்கே ஹாதராக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிவசல்லம் மிம்பர் மேடையில் ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது ஆமீன் சொன்னார்கள் எங்களுக்கு தெரியும் அந்த பிரபல்யமான ஹதீஸ் மூன்று தடவைகள் ஆமீன் சொன்னார்கள் ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமான ஆமீன் ஒவ்வொரு தடவையிலும் சொல்லப்பட்ட ஆமீன்கள் வித்தியாசமான ஆமீன்கள் ஏற்றுக்கொள்வாயாக யாரோ ஒருவர் பதுவா செய்ய யாரோ ஒருவர் பிரார்த்தனை செய்ய அந்த பிரார்த்தனைக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் அதில் ஒரு ஆமீன் எதற்கென்று சொன்னால் மன் அதர கஷ் ரமதான் ரமதானுடைய மாதத்தை யார் அடைந்து பலம் யுக் அவர் மௌத்தாகிவிட்டாரே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத நிலையில் நல்லவனாக தன்னை மாற்றிக்கொள்ளாத நிலையில் பாவம் அற்ற நிலையில் யாரு தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ அப்படிப்பட்டவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்வாயாக என்று சொன்னார்கள் ஸ்ரீ இஜினா ஜிபிர் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் மதுவா செய்திருக்கிறார்கள் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்கள் நானும் செலுத்த வேண்டும் நீங்களும் செலுத்த வேண்டும் ரமதானை வழியனுப்பிவிட்டோம் ரமதான் போய்விட்டது ஒலித்துக்கு மேலுத்த ஒலித்துக்க பேருல்லாக அலாமகாக்கும் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட அந்த நாட்களுடைய நோன்பை நீங்கள் பூர்த்தி செய்து கொண்டதற்குப் பிறகு தக்பீர் சொல்லி அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி பெருநாளை கொண்டாட இருக்கின்றீர்கள் அந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க வேண்டும் ரஹ்மத்துடைய நாளாக இருக்க வேண்டும் மஹ்புரத்துடைய நாளாக இருக்க வேண்டும் நரக விடுதலை கட்டாயப்படுத்தப்பட்ட நாளாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவைகள் கிட்டக்கூடிய நாளாக எங்களுடைய ரமதானுடைய கடைசி நாள் இருக்க வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நன்மைகளின் மீது ஆர்வம் செலுத்துவதை விடவும் நன்மைகள் செய்ய வேண்டும் என்று முன்றி அடித்து கொண்டு நாங்கள் சண்டை குடிப்பதை விடவும் பாவங்களை விட்டும் எங்களை விளக்கி ஒதுக்கி தௌபா செய்து அந்த பாவத்தின் மீது இயற்கையான ஒரு விருப்பையும் தன்னுடைய மனதுக்குள்ளே உருவாக்கி கொண்டு அந்த ரமதானை வழியனுப்பக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றிருந்தால் அது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் எனவே முனையுங்கள் திருகாத்திரம் கொள்ளுங்கள் ரமதானை வரவேற்பதற்கு திட்டமிட்டது போன்று ரமதானை வழியனுப்பி வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் ரமதான் எங்களை விட்டு எப்படி பிரிந்து போக வேண்டும் ரமதானுடைய பிரிவினைக்கு பிறகு நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டமிடல் தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே மீண்டும் ஒருமுறை சொல்லுகின்றேன் ரமதானும் எங்களுடன் வாழுகிறது பாவங்களும் எங்களுடன் இருக்கிறது என்றிருந்தால் இந்த ரமதான் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஒரு புறம் பாவம் ஒரு புறம் அநியாயம் ஒருபுறம் ஹராம் இப்படியாக அனைத்தும் எங்களுடன் இருக்கும் பொழுது நாங்கள் ரமதானையும் அடைந்திருக்கின்றோம் ரமதான் எங்களுடைய வீடுகளுக்கு வந்திருக்கிறதே நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றிருந்தால் அந்த ரமதான் எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு நலவையும் கொண்டு வந்து சேர்க்க மாட்டாது என்பது தான் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உண்மை அல்லாஹ் அல்லா சுபான தூய்மையான நிலையில் ரமதானை வழியனுப்பி வைக்க எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வர